பிரதமர் மோடி குறித்து அவதூறு பேசியது தொடர்பாக இன்று மாலை 5 மணிக்குள் பதிலளிக்கும்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குஜராத்தில் முதல்வராக இருந்த மோடி, பாஜக மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு ஆகியோரை ஓரம் காட்டி குறுக்கு வழியில் முன்னுக்கு வந்துள்ளார் என பேசினார். மத்திய அமைச்சர்களாக இருந்த சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி ஆகியோர் மோடியின் தொல்லை தாங்காமல் இறந்துவிட்டனர் எனவும் பிரச்சாரம் செய்தார். இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி ஆகியோரின் மகள்கள் உதயநிதிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் பிரதமர் குறித்து அவதூறாக பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பாஜகவினர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் புகார் கொடுத்தனர். இப்புகார் குறித்து இன்று மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்கும்படி உதயநிதிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.